பிள்ளைங்க மாதிரி வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காண்டி. டேய் சிவினே, எவ்வளவு நேரம்தான் கோலம் போட்டுட்டு இருக்க? சீக்கிரம் வாடா உள்ள. என்னடா கோலம் இது? ஏம்மா இந்த கோலம் நல்லா இல்லையா? 8 புள்ளி வச்சு அழகா தெரியுமா போட்டிருக்கேன். டேய் சிவினே, உன்ன நேத்து நான் 16 புள்ளி கோலம் தானடா போட சொன்னேன். சாரி மம்மி, மன்னிச்சிருங்க. இன்னைக்கு 8 புள்ளி கோலம் போட்டேன், நாளைக்கு கண்டிப்பா 16 புள்ளி கோலம் போட்டுறேன்மா. அப்படியே சரி, உள்ளவா காஃபி தரேன். சரி, அவங்க அம்மாவும் 8 புள்ளி 16 புள்ளின்னு இருக்காங்க. அதான்டி, இங்க என்ன நடக்குன்னு எனக்கும் ஒண்ணு புரியல. வாடி அவங்கிட்ட போய் கேப்போம். டேய் அரக்கரண்டி, என்னடா நீ வீட்டுல கோலம் போட்டுட்டு இருக்க? வாடி பூமாரி, பயமா இருக்கோ? என்ன போலீஸ்காரன், இவனுக்கு எதுக்குன்னே கம்ப்யூட்டர்ல போட்டு நம்பரை பார்த்துட்டு அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே ஃபெயில தான் ஆவான்னு. எங்க அப்பா ஏற்கனவே எரியற நெருப்ப கொத்த கொத்தன்னு இருக்கான், நீ வேற என்னைய கோதி ஊத்தாம ரிசல்ட் பாருக்கா. அதான் மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்த தெரியாது. ஏ போலீஸ்காரனே, என்ன நம்பர் இது? போட்டோன்னே சர்வரே ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னடா உன் நம்பர்? நல்ல நம்பரை கேட்டு வாங்க கூடாது பாருடா, சர்வரே ரிப்பேர் ஆயிடுச்சான். ஐயோ அப்போ அதெல்லாம் நம்ம கேட்டு தரது இல்லப்பா, அவங்களாதான் கொடுப்பாங்க. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. மார்க் என்ன பார்த்து சொல்லுமா? தமிழ்ல 69.3, இங்கிலீஷ்ல 65.5, மேக்ஸ்ல 53.5, எல்லாத்துலயுமே 69, 68 அப்படி எடுத்திருக்காமே. இதோ பிரிண்ட் எடுத்து தாரேன். ஏம்மா சின்ன பொண்ணு, அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னான் 7 உன் பையனுக்கு ராசி இல்லைன்னு, 7 வராத மாதிரி மார்க் எடுக்க சொன்னான். நல்ல வேலை என் பையன் 7 வராத மாதிரியே மார்க் எடுத்துட்டான். டே, நீ ஒரு போலீஸ்காரன் பையங்கிறத நிரூபிச்சிட்டடா, இன்னைக்கு வீட்டுக்கு வாடா, நீ கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன். அண்ணே, ஒரு நிமிஷம், எதுக்காக உங்க பையன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க? அதான் என் பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்கான்ல. அடடா அண்ணே,
உங்க பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கல 12ஆம் கிளாஸ் படிக்கான். 12ஆம் கிளாஸ்ல எல்லாத்துலயும் 70க்கு மேல மார்க் வாங்கினா தான் பாஸ். உங்க பையன் எல்லா பாடத்திலயும் ஃபெயில். நீயா நம்பர் கூட பார்த்து சொல்றேன் ஃபெயிலா தம்பி நீ ஃபெயில்டா ஃபெயிலா போயிட்டேனே அக்கா. அப்படியே நண்பனுக்கு பாருங்க அக்கா. அக்கா எனக்கு 234 234. கம்ப்யூட்டர் ஜி 234 234. இதுவும் புட்டுக்குச்சு. டேய் சேவல் பூமண்டையா, நீயும் ஃபெயில் தான். ஐயோ ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட நம்பர் பாருங்க, 9999. பரதேசி நாய்க்கு நம்பரை பாரு. கம்ப்யூட்டர் ஜி 999999. ஐயோ இவனு ஃபெயிலா போயிட்டானே. டே அரக்கரண்டி மனசை தேத்திக்கடா, நீயும் ஃபெயில் ஆயிட்டடா. யப்பா இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. எங்க நான் மட்டும் ஃபெயில் ஆகி என் ஃப்ரெண்டு பாஸ் ஆயிடுவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை எனக்கு துணைக்கு அவன் இருக்கான். மச்சான் நான் மட்டும் ஃபெயில் ஆனே கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு மச்சான். அதான் துணைக்கு நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அதுவும் சோசியல் சயின்ஸ்ல 99க்கா. நினைச்சேன் ஏக்கா பசங்க ஃபெயில் ஆனாலும் அசால்ட்டா சிரிச்சிட்டு போறாங்கக்கா. பொண்ணுங்க எங்க அப்படி ஒரு மார்க் குறைஞ்சதுக்கு இப்படி அழுகுறாங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது சின்ன பொண்ணு, போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பொண்ணுங்க கொஞ்சம் மார்க் கம்மியானாலும் அழுகுறாங்க, அதுக்கப்புறம் ஏன் பசங்க எவ்வளவு கம்மியா மார்க் வாங்கினாலும் ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.